गजाननम बोधगणाद जेविदम गवित्तजम बोध परक्षार वक्षतम उमासुदम शोक विनाशकारम नमामि विघ्नेश्वर पाद पंकजम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ जातके चरंजे त्रंबहे गौरी नारायणी नमोस्तुते वेल वेल मुरुगा வேல் முருகனுக்கரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள், ஆன்மீக தகவல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பக்தி அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா, எவர் ஒருவர் உண்மையா நம்புறாளோ அவளுக்கு பகவான் வந்து அதற்குண்டான பலன்களை தராராம். ஒரு சமயம் காசியில அம்பாள் என்ன பண்றா, விஸ்வநாதர்கிட்ட கேட்கிறா, இந்த காசியில வந்து எல்லாரும் முழுகினா எல்லாருக்கும் பாபங்கள் போகிறதுன்னு சொல்றேன், சரி முழுகிட்டு போனா வா பாபங்கள் பண்றாளா, அதே மாதிரி இங்க இருக்கிறவாளுக்கு முங்கினா அது பாபங்கள் போகுதுங்கிறது உண்மையாவே தெரியுமா, இல்ல ஏதோ வந்து குஞ்சிட்டு போனா நம்ம பாபங்கள் போயிட்டு இனிமேலும் அப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிறதா அவ இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயமா அவளுக்குள்ள இருக்கா பார்ப்போமே அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். நான் என்ன பண்ணுறேன், ஒரு வயோதிகனா நான் போய் தண்ணியில் குதிக்கிறேன், என்னை தண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போட்டும், நீ கத்து கத்தி என்னுடைய கணவரை காப்பாத்துங்க அப்படின்னு கத்து. அதே போல் இவர் வந்து வயோதிகனாக போய் தண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி போகிறது. இந்த பார்வதி வந்து கத்துறா, என் கணவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. இந்த தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கிறவா போய் காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமந்தனை, யாரெல்லாம் பாபம் பண்ணியிருக்கலோ அல்லது பாபம் பண்ணி தண்ணீர குளிச்சு போயிடுத்துன்னு நினைக்கிறாளோ, நான் பாபம் பண்ணலன்னு நினைக்கிறாளோ, அவா மட்டும் போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாலாம். கங்கையில குளிச்சுட்டு இருக்கிறவா கூட, ஐயோ நம்ம பாபங்கள் பண்ணியிருக்கோம் காப்பாற்றப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கலாம். அப்ப யாருமே காப்பாத்தல, சிவபெருமானும் தண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருக்க, அங்கேருந்து ஒரு 16 வயசு பையன் ஓடி வந்து கங்கையில குதிக்கிறான். குதிச்சு நேரா போய் அந்த வயோதிகரை காப்பாத்துறார். கொண்டு வந்து கரையில சேர்க்கும் போது அவ கேக்குறா, அப்பா கங்கையில குளிச்சுட்டு இருக்கிறவா பூரா காப்பாத்தல, தன் மேல பாபங்கள் இருக்குன்னு நினைக்கிறா, நீ பாபமே பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் சொன்னா, இல்ல நான் பாபம் பண்ணினாதான் இந்த மனுஷ பிறப்பே இருக்கு, இது ஒரு சான்ஸ், நம்ம வாழ்க்கையில நம்ம யாருன்னு காண்பிக்கிறது இறைவனுக்கு, கங்கையில குளிச்சா பாபங்கள் போகும், நான் அவரை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி கங்கையில தான் குதிக்கிறேன், நிச்சயமாக எனக்கு பாபங்கள் செய்திருந்தாலும் போகும், அதனாலதான் அந்த நம்பிக்கையோட போய் அவரை காப்பாத்தின, கங்கை என்னை காப்பாற்றுவாள், கங்கை என்னுடைய பாபத்தை போக்குவாள்னாராம். அப்போ அவருக்கு சிவபெருமானும் அம்பாலும் திக்ஷண்யமான காட்சி கொடுத்தாங்கிறது தான் இந்த கதையினுடைய அர்த்தம். எவர் ஒருவர் நம்ம கங்கையில குளிச்சா பாபங்கள் போகும், பரமேஸ்வரர் வேணா இந்த காரியம் சக்சஸ் ஆகும், அவர் இருக்கார் எனக்கு கவலைப்பட வேண்டாம்னு யார் ஒருத்தர் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்றாலோ அவளுக்கு இறைவன் விஸ்வரூப தரிசனம், எல்லா காரியங்களிலும் அவர் கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவாருங்கிற அற்புதமான செய்தியை நம்ம இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுட்டோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 24/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம், மார்கழி மாதம் 8ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் அனுஷம், மாலை 5:46 பின்பு கேட்டை, இன்றைய திதி திரயோதசி, மதியம் 12:48 பின்பு சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை, நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் மாலை 5:46 வரைக்கும் இருக்கு. அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறவா உழைச்சு கஷ்டப்பட்டு வேலை பண்றவா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்துல இருக்கிறவா, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமா இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவா, அதே சமயத்துல ஃபவுண்ட்ரி ஃபேக்டரி இதுல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆகை வாளுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு மாத சிவராத்திரி, பரமேஸ்வரரை வேண்டிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சிவசிவா சிவசிவாங்கிற நாமத்தை சொல்லும் போது நம்மளுடைய பாபங்கள் போகும்னு சொல்லுவா. சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவஞ்சனை ஆட்கொண்டு அழித்திடுவார்கள், இறைவனை தவிர என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம நல்லதே செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு எம்ஜிஆருடைய நினைவு நாளும் இருக்கு. ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து
இந்த நாள் இந்த நட்சத்திரத்துல உங்க ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குள்ளான நல்ல நாள் இன்றைய தினம். பரணி கிருத்தி நட்சத்திரத்துல இருக்கவா சற்று கவனம் என்பது தேவை. ஒவ்வொரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி செய்யலாமா வேண்டாமா, இதனால என்ன லாபம் என்ன நஷ்டம், இதனால நம்ம உதவி பண்றோமே இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணோம். அஸ்வின் நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டாகி கொடுக்கும். சில பேர் மற்றவாளை பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது இதுல உண்மை இருக்கா இல்லையான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசிச்சுக்கோங்க. அவ சொன்னதை அப்படியே எடுத்துட்டு இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுண்டு மற்றவாட்ட கேட்கறத விட இனிமே பேசும் பொழுது இதுல உண்மை என்ன உண்மை தன்மைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சுக்கணும், இவாளால காரியம் முடியுமா முடியாதாங்கிறது. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கவா, பினான்ஸ் சம்பந்தமான உத்தியோகத்துல இருந்துட்டு இருக்கவா, பணம் சார்ந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவா அகலக்கால் வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி அன்பர்கள் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்க வேண்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சொக்கலிங்கேஸ்வரர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல சிக்கல்கள்லாம் வரும். இந்த சிக்கல்களை அழகா இந்த 2.5 வருஷ காலம் நமக்கு அஷ்டம சனி இருக்கும் போதே பல விஷயத்தை நம்ம கத்துனோம். அதனால இது ஒரு பெருசா தெரியாது நமக்கு. ரொம்ப அழகா பார்த்து 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 கவனமா நீங்க எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். இருப்பினும் யாருக்கேனும் ஏதோ ஒரு காரியம் பண்ணும்போது ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பெற்றவா கிட்ட அல்லது தெரிஞ்சவா கிட்ட உங்களுக்கு வெல்விஷர் கிட்ட கேட்டுட்டோ இல்ல சுவாமிகிட்ட புஷ்பம் போட்டு கேட்டுட்டோ அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருத்தர் சொன்ன தொழில் அதை பத்தி முன்னும் பின்னும் தெரியாம பணத்தை போடுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடிய பிரயாணமாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, நிறைய சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமத்தெல்லாம் தாண்டி தாண்டி எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுது. சில நேரம் முந்தி வியாபாரம் நன்னா இருக்கு, இப்ப வியாபாரம் சரியில்லை. முந்தி பணவரவு நன்னா இருந்தது, இப்ப பணவரவு இருக்கு, ஆனா செலவு பண்ற அளவுக்கு நமக்கு பண வரவுகள் கிடையாது, சேமிக்கிற அளவுக்கும் கொஞ்சம் விரயமா இருந்துருக்கு. அப்ப குழந்தைகளுடைய ஃபீஸ், எதிர்கால வாழ்க்கை, அவங்களுடைய கல்யாணம், அவங்களுடைய சில முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் மனசுல அப்பப்போ மறந்து தோணும். அதனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய கருணை மகாலட்சுமியுடைய அனுகிரகம் ஒரு பார்வை இருந்தா போதும், மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள்ல இருப்பது. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா டான்ஸ் பாட்டு விளையாட்டு எல்லா விஷயங்கள்லயும் அமோகமான வெற்றிகள் உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு. பெண்கள் ஆன்லைன் சம்பந்தமா டெய்லரிங் சம்பந்தமா ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கோம், படிச்சதை பாதியில விட்டுட்டு திருப்பி அதை தொடரணும்னு நினைச்சுட்டு இருக்கவாளுக்கும் அமோகமான வெற்றிகள் உண்டு. பழைய இடத்திலேயே திருப்பி வேலைக்கு கூப்பிடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களுக்கு அப்பப்போ நிறைய அசதிகள் இருக்கும். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி முந்தியெல்லாம் ரொம்ப வேக வேகமா செய்வேன், இப்ப என்னமோ தெரியல எனக்கு வயசு காரணமோ என்னமோ இப்படி இருக்கேன், அது கிடையவே கிடையாது. மனதளவுல உங்களுக்கு ஒரு திருப்தி இருந்ததுன்னா ரொம்ப வேகமா சில காரியத்தை பண்ணுவேன், இதனால எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சங்காட்டி அந்த காரியத்துல ரொம்ப 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 ஸ்லோவாயிட்டு இருக்கேன். நீங்க சுய தொழில் பண்றது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். லாஜிஸ்டிக் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கிறவா, விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சவங்க ஜாபுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை ரொம்ப அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். கடகராசி என்பர்கள் பிசா சம்பந்தமா பாஸ்போர்ட் சம்பந்தமா டாக்குமெண்ட் சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், ரொம்ப நாள் பார்க்காதவர்களை அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு கடகராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, லாபகரமான நாள். பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப பார்த்து பார்த்து எல்லா காரியங்களும் பண்ணுவேன். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சொந்த பந்தத்தோட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கா, பூர்வீக சம்பந்தமான சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, அப்பா செய்த தொழிலே தாத்தா செய்த தொழிலே திருப்பி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். இப்பதான் படிச்சு முடிச்சேன், வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சவளுக்கு வெளியூர் வேலை வாய்ப்பு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இனிமே இதை பண்ணவே படாது, இது எனக்கு கெட்ட பழக்கம் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க விஷயங்கள்லாம்
முடிந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில மறதியில் சில பொருட்களை விடக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. அதனால் காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லதை தரும். ஒருத்தர் உங்கள் பேரில் குற்றம் சொல்லிட்டா நீங்கள் குற்றமானவா கிடையவே கிடையாது. அதனால் முடிந்த வரைக்கும் மற்றவா சொல்கிற விஷயத்துக்கு பெருசாக லயக்காமல் உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதன் பிரகாரம் நீங்கள் போய்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பிட்டு இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேரு, இன்றைய தினத்துல அதீதமான செலவுகள் கொஞ்சம் அழைச்சல்கள் இன்னைக்கு நிறைய இருந்துருக்கும். ஒரு நபரை சந்திக்க போவாங்க இல்ல அப்படின்னு சொன்னா திரும்பி திரும்பி வந்துட்டு திரும்பி போறதுக்குள்ளான வாய்ப்புகள். நம்ம சம்பாதிக்கிறது 10 ரூபா இருந்ததுன்னா செலவழிக்கிறது 12 ரூபாவும் மாறுறதே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசளவில் இருக்கும். இருக்கணும், ரொட்டேஷனுக்காக நம்மளுடைய சம்பாத்தியம் இருந்துட்டு இருக்கு. பனியன் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி ஜிம் நடத்திட்டு இருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நேரங்கள் சோதனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் பின்னாட்களில் சாதனைகள் படைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். ஒரு மாணவர் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேயர்களே, சுகமான நாள் இன்றைய தினம். பல்வேறு நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சில கோபித்த விஷயங்கள்ல திருப்பி யோசிச்சு ஆகா நான் அதை தப்பா எடுத்துட்டோம், தப்பான முடிவு எடுத்துட்டோம், இனிமே சரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். திடீர் வெளிநாட்டுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது, அதே மாதிரி குழந்தைகள் எஜுகேஷன் சம்மந்தமாக பிரயாணம் பண்ணுறது, ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய கோல் செட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக மூவ் பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங்காக படிச்சுருக்கவங்க, நீட் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, இன்ஜினியரிங்காக படிச்சுட்டு இருக்கவங்க, அரியர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பியும் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். உட்கார்ந்து நம்மளுடைய நேரத்தை சிந்தித்து இறைவன் மேலே பாரத்தை போட்டு சில காரியத்தை பண்ணலனா துளாராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஃபஸ்ட்டே அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத விட லிசன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்கிறது நமக்கு நிறையா விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு பைரவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், நிறையா விஷயங்களில் அப்பப்போ கவலைகள் மனசில் தோணும். சில நேரங்களில் நம்ம சொன்னதை எடுபடவே மாட்டேங்கிறத, 10 பேரத்தில் நம்மளும் ஒரு வாய்ஸாக இருந்துட்டு இருக்கு, நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் என்ன பண்ணுறது அப்படி எல்லாத்துக்குமே சில நாட்கள் இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி உங்களுக்கும் சில நாட்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது நம்மளுடைய செய்யக்கூடிய வேலைகளுக்கு அப்படிங்கிற ஒரு கவலைகளும் மனசில் இருந்துருக்கும். மனசில் கவலைகளும் பாரங்களும் இருந்தாலே அது உடல் ரீதியான உபாதைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால் கடனுக்காக அதீத கடன் கொடுத்து வாங்குறது, பணம் பொருளாதாரம் லைஃப்பில் நடந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிற ரொம்ப யோசிக்காதீங்க. அப்போ ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மனசில் இருக்கவே இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பழையதை நினைத்து பார்க்கறது இன்றைக்கி அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பர்களுக்கு நிறைய புஸ்தகம் படிங்க, நிறைய உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறது, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிக்கிறது, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதில் கவனம் செலுத்தினாலே மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுர்ராசி என்பர்களே, பல்வேறு சோதனைகள் இருந்தாலும் உங்களை நோக்கி வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் மனசில் வந்து ஒரு திருப்திகள் கொடுத்துட்டே இருக்கும். இறைவன் இன்றைக்கி என்ன தேவையோ அதை படியெழுந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். சில நேரங்களில் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நேரம் சரியில்லைன்னு எல்லாம் சொல்கிறா, நேரம் உண்மையாகவே சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு எல்லா காரியங்களும் நடக்கிறதே, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ண புண்ணிய காரியங்களும் நல்ல காரியங்களும் அப்பா அம்மா பண்ண நல்ல விஷயங்களும் தான் உங்களை காப்பாற்றின்னு இருக்குன்னு சொல்ல முடியும். வேலை செஞ்சுருக்குவா தொழிலும், தொழில் செஞ்சுருக்குவா மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குள்ளான பாக்கியங்கள் நிறையா இருந்துருக்கு. கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, அதே மாதிரி புதிய பிஸ்னஸ்லாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, ரீசர்ச் சம்மந்தமாக நர்சிங் சம்மந்தமாக படித்தவாளுக்கு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், மருத்துவராக இருந்துட்டுருக்கோம், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜி கற்றுன்னு இருக்கிறவங்க, சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, வேத பாடசாலையில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி வேதாந்தம் கற்றுன்னு இருக்கிறவங்க, ஆன்மீக விஷயங்களில் நிறைய ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் நல்ல முன்னேற்றமும் ஞானமும் கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் இன்றைய தினம் அதிகமாகவே இருக்கு. இன்றைய தினம் தனுராசி அன்பர்களுக்கு சில விரயங்கள் இருந்தாலும் மனமகிழ்ச்சியோடு இன்றைய தினத்தை கழிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப ஓய்வெடுத்து பல காரியத்தை பண்ணுவீர்கள், அதனால் தவறே கிடையாது, அந்த காரியம் கச்சிதமாக முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு பைரவர் வழிபாடு தனுராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.
மாரராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அதனால சாதனைகள் படைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. கவலைகள் எல்லாம் போயிடும், மனதில் ஒரு திருப்தி இருக்கும். நாலு பெரியவங்க கிட்ட பேசுறது, நண்பர்கிட்ட பேசுனது, மனசை விட்டு பேசுறது, நம்ம கிட்ட இருக்க விஷயத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய பெரிய கல்லெடுத்து சுமந்துட்டு இருக்கிற மாதிரி எண்ணங்களை சுமந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய பாரமா இருந்துட்டு இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லா மனுஷாக்கள் இருக்கிறது தான். அதனால அது பெருசா நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறது, ஒரு டிசீஸ் கூட உட்காந்து கம்பேர் பண்ணிக்கிறது முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் உபாதைகள் பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல, அதாவது உங்களுடைய கிரக நிலைகள் சூழ்நிலைகள் இல்லை. சாதாரணமா எல்லாத்துக்கும் வரக்கூடிய அந்த உடல் உபாதைகள் தான் இருக்கும், அதுலயும் மாற்றங்கள் உண்டு. தீராத மருத்துவமனையில் இருந்துட்டு இருக்கிறாள் கூட ஒரு உடல் ஆரோக்கியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தை கோபமாக எடுத்துக்கொண்டு பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. நீங்க பல்வேறு விஷயங்கள்ல ஆஞ்சநேயர் வழிபட்டு ஜெயிச்சிருக்கீர்கள், இப்பவும் அதை வழிபடுங்க, நிச்சயம் சக்சஸ் ஆகும். கும்பராசி என்பவர்களே, பல்வேறு காரியங்களில் சில விஷயங்கள்லாம் தைரியமாக பண்ணிவிடுவோம், சில நேரங்கள் யோசிச்சு பண்ணிவிடுவோம். நம்ம பண்ணுறது வந்து நம்மளுடைய மேல் அதிகாரிகளுக்கும் அல்லது நம்மளுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிறவாளுக்கும் ஏதேனும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா, தெரிய வருமா, இதனால் ஏதாவது தப்பாயிடுமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ இருந்துருக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறணும்னு நினச்சிட்டீங்க, எனக்கு வந்து பெருசாக ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அதே மாதிரி பெருசாக மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன் நினச்சா தாராளமாக மாறுங்க, தப்பே கிடையாது. ஆனால் இன்னொரு பிடிச்சிட்டும் இதை விடுறதை ஏற்றுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகிட்ட பொருட்களை கொடுக்கும்போது சற்று கவனம் என்பதை தேவை. அதை உடச்சதுக்கப்புறம் திருப்பி அவளை பிடிச்சி அடித்து, ஆக ஏன் உடச்சேன்னு கேட்டு கொடுத்தது நம்ம தவறு. அதுக்கப்புறம் உடச்சதுக்கப்புறம் அதை யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால் பொருட்களும் காஸ்ட்லியான பொருட்களும் குழந்தைகள்கிட்ட கொடுக்கறது அல்ல யாட்டியாவது மற்றவாட்டை கொடுக்கறதே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நிறைய காலகட்டங்களில் சில விஷயத்தை நோக்கி யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு எதுவுமே மூவ் ஆகலை, நான் வருத்தப்படுவேன், ஐயோ செலவாயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தமே படாதீங்க. செலவையும் நிர்ணயிக்கக்கூடியது, வரவையும் தரக்கூடியது இறைவன் தான். கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ உங்களுக்கு நிச்சயமாக உங்க ராசிக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். நிறைய விஷயத்தை யோசிக்கிறது தான் தவறுன்னு சொல்லலாம். கூட இருக்கிறவா, பேசுறவா, அதே மாதிரி உங்க கூட பிசினஸ் பார்ட்னரா இருந்துட்டு இருக்கிறவா, எல்லா விஷயங்கள்லையும் எதற்காக அவங்க கூட உங்களுடைய ரிலேஷன் இருக்கு, அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தால் அதை மட்டும் அவாட்ட பேசிட்டு அதை கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ரொம்ப உங்களை பத்தி நீங்க நிறைய விஷயத்த சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. அல்லது தெரிந்தவா கஸ்டமர்ஸ் ஆகுதுன்னா அதோட லிமிட்டோட இருந்துக்கோங்க. ஸோ என்னென்ன காரியத்துக்கு யார் யார் இருக்காலோ அந்தந்த லிமிட்டோட இருந்துட்டீங்கன்னா பின்னாட்கள்ல உங்களுக்கு பாதிக்காத சூழ்நிலைகள் வரும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்துல பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் யூடியூப் மூலமா ஃபேஸ்புக் மூலமாக அவங்க குரூப்ஸ் வச்சிருந்தோம், அந்த குரூப்ஸ்ல பூரா ஷேர் பண்ணி விட்டா அவன் நிறைய பேர் நம்ம ஆன்மீக தகவலை கடைபிடிக்கிறத வழக்கங்களாக எடுத்துட்டு இருக்கா. சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எப்பவுமே ஒரு காரியம் நடக்கும்போது 1000 தடங்கள் வரும், 1000 திருஷ்டிகள் வரும்னு சொல்லுவாள். இந்த மாதிரி தடங்கல்கள் திருஷ்டிகள் போகிறதுக்காகவும் அந்த காரியம் வெற்றி பெற்று நடைபெறதுக்காகவும் நம்மளை சுற்றி நம்மளை நல்ல குட் வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவான வைப்ரேஷன்கள் சொல்றதுக்காகவும் ஒரு அற்புதமான வழிபாடு தான். இது வெளிநாட்டில் இருக்கிறவா பார்த்துட்டோம்னா இந்தியா டயத்துக்கு 12:00 வச்சுக்கோங்க, அதாவது நைட்டு 12:00 வச்சுக்கோங்க, அதாவது இந்தியாவில் இருந்துட்டு இருக்கிறவா 12:00 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் கால பைரவர்னு சொல்லுவாள், காசியில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நைட்டு 12:00 அற்புதமான பூஜை நடக்கும். சரி, இந்த நேரத்தில் வீட்டில் என்ன பண்ணுவோம், சுவாமி படம் வச்சுருப்போம், கல்பூரம் வச்சுருப்போம், அழகாக கல்பூரத்தை பற்ற வைங்க. உங்கள் மனசில் தீராத சங்கடம் இருக்கிறவா, எதிரிகள் இருக்கிறவா, அதே மாதிரி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய உதவிகளாக இருக்கும். லேசாக ஒரே ஒரு கல்பூரத்தை வைங்க, அழகாக ஏற்றிக்கோங்க, வடக்கு அல்லது தெற்கு பார்த்து நின்றுண்டு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் பைரவாயனமாம் 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 பைரவா, அந்த கல்பூர் அணையரை மட்டும் பைரவ நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. சரியா 12:00 இந்த காரியத்தை பண்ணுங்க. ஒருவேளை நைட் ஷிஃப்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து சரியா பண்ண முடியல, அடுத்த நாள் மத்தியானம் 12:00 இந்த காரியத்தை பண்ணுவோம். சரியா இந்த மாதிரி பண்ணி பாருங்க, நிச்சயமான பெரிய மாற்றங்கள் தெரியும். இதை டெய்லி பண்ணலாமா, எப்பவுமே பண்ணலாமா, தாராளமா பண்ணிக்கலாம். பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அந்த கல்பூரம் எரிஞ்சு அணையரை மட்டும் பைரவ நாமத்தை சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள பெரிய வித்தியாசங்கள் தெரியும், பெரிய மாற்றங்களும் கொடுக்கும்னு சொல்லி
பைரவரோட நாமத்தை சொல்ல நமக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு பைரவ வழிபாட்டோட விசேஷங்களை பத்தி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.